பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அதிகாலையிலே நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், அவருடைய ஆவி நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறபடியினால், நற்கருணை நாதரை தேடி அவருக்கு முன்பாக அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடம் மன்றாடி ஜெபிப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்து இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள், நம்மை படைத்த தெய்வத்தை முகமுகமாய் பார்ப்பதற்கு இந்த நாளிலே தந்தை கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே நன்மை தீமை அறியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோமா, அல்லது மோட்சத்தை பற்றி அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அழகாக சொல்வார்கள், எப்பொழுதும் இவன் நெகட்டிவாக பேசுகிறான், இவள் பாசிட்டிவாக பேசுகிறாள், இவனிடம் பேசினாலே பிரச்சனை தான் என்றெல்லாம் மக்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தொடக்க காலத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிவார்களா என்பதை அவர் கருத்தில் கொண்டு அவர்களிடம் சொன்னார். பாருங்கள், இரண்டு மரங்களை வைத்திருக்கின்றேன், ஒன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம், இன்னொன்று வாழ்வு நித்திய வாழ்வை முடிவில்லா வாழ்வை தரக்கூடிய மரத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த நேரத்திலே யாரிடம் சொல்லுகிறார் தெரியுமா? முதலில் ஆதாமிடம், அதன் பிறகுதான் ஏவாளை ஆண்டவர் படைக்கின்றார். ஆதாம் என்ன செய்கின்றார்? அதை தன்னுடைய மனைவியிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அந்த நேரத்திலே சூழ்ச்சியாய் சூழ்ச்சியை உருவாக்கக்கூடிய சாத்தானோடு அவர் பேசுகிறபடியினால் அந்த நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த கனியை உண்டு கொள்கிறார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் அந்த நிலை வாழ்வை தரக்கூடிய கனியை உண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருந்து இருக்காது, நாமும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம். எனவேதான் ஆண்டவர் அவர்களை சபிக்கின்றார், எந்த நாளில் நீ அந்த மரத்தின் கனியை உண்டீரோ அதன் பிறகு நீ சாவவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது விண்ணகத்திற்கு உள்ளவற்றை நாம் தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கூட்டிக் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு நற்செய்தி 6 அதிகாரம் 33 வார்த்தையில், முதலில் விண்ணகத்திற்குரிய காரியங்களை தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டிக் கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே முதலில் ஆண்டவர் விண்ணக வாழ்க்கைக்கு கடந்து செல்ல எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய வேளையிலே விண்ணக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கடைசி காலத்திலே விண்ணகத்திற்கு கடந்து செல்ல முடியும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவதை நம்மளுடைய செயல்களினால் அறிந்து கொள்ள முடியும். தீமையே பேசிக்கொண்டு இருந்தோமே என்றால், தீமையான காரியங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இருந்தோமே என்றால், நாம் சாத்தானுடைய கரத்தில் இருந்து விழுந்து விடுகின்றோம். நன்மையும் தீமையும் எது என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறபடியினால் நன்மையை நாம் செய்யக்கூடிய
பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மையானதை செய்து கொண்டே சென்றார். யார் யாரெல்லாம் அவருக்கு கெடுதல் நினைத்தார்களோ அவர்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே சென்றார். எனவேதான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிய நேரத்திலும் கூட இரண்டு கல்வர்களை ஒருவனை வலப்புறத்திலும் இன்னொருதனை இடப்புறத்திலும் அறைந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசிக்கொண்டு இருந்த ஒரு கல்வன் அன்றே அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார். எனவே இந்த நாட்களிலும் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். சிலர் தி வேஷம் போட்டுக்கொண்டு உங்களை குழப்பும்படி வரலாம். இயேசு மனிதர் தான், கடவுள் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் என்றெல்லாம் உங்களை குழப்பி விடலாம். எனவே அவர்களை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். தவறான நோக்கங்களோடும் தவறான உபதேசங்களோடும் வருகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். சில பேர் உள்ளே ஓநாய் போலவும் வெளியிலே சாதுவான அந்த ஆட்டு தோலை போர்த்திக் கொண்டும் அவர்கள் வந்து உங்களிடம் நடிக்கலாம். ஓநாய்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய அரசாங்கம் நமக்கு நல்ல நோட்டுகளை பணங்களை அச்சடித்து தருகிறார்கள். அதை கொண்டு நம் பொருட்களை வாங்க முடியும். அதே நேரத்தில் பாருங்கள், சில பேர் கள்ள நோட்டுகளை அச்சிடுவார்கள், அதை புழக்கத்திற்கு விடுவார்கள். சில மக்களுடைய கரங்களில் அது கிடைத்துவிடும். அதை கொண்டு அவர்கள் எதையும் வாங்க முடியாது. எங்கு ஒரு நல்லது நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு கெட்டதையும் நடக்க சாத்தான் தூண்டி கொண்டே இருப்பான். குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து அநேக பேர் ஜெயிலில் இருப்பதையும் நாம் இந்த உலகத்தில் பார்த்து இருக்கின்றோம். அநேக இடங்களில் கொள்ளைகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கொள்ளை அடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பணத்தை பறிக்கிறார்கள், சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு மற்றவர்களுடைய இடத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் அநேக காரியங்களை குறித்து நாம் செய்தித்தாள்களிலும் இன்டர்நெட்டுகளிலும் படித்துக் கொண்டு இருக்கின்றோம். நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது அந்த நாட்களிலே 50 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா என்றெல்லாம் உண்டு. அப்பொழுது அந்த நாட்களிலும் கூட கள்ள பைசாக்களை அவர்கள் பிரிண்ட் செய்து வெளியிலே விட்டிருந்தார்கள். அதை நம் தரையிலே போடக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிக்கலாம். அதே போல் நம் கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய நேரத்திலும் மொபைல் போன்கள் வாங்கக்கூடிய வேலத்திலும் அநேக போலியான மொபைல்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்களை வெளியிடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் கள்ளத்தனம் இருக்கின்றது. எனவே உண்மையான தெய்வத்தை மட்டும் தேடி உண்மையானவரை நோக்கி நாம் இருந்தோமே என்றால், அவரோடு ஒன்றித்திருந்தோமே என்றால் நம்மை யாரும் ஏமாத்த முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக போராட்டங்களோடு இருக்கின்றோம். சாத்தானுக்கு செவி கொடுத்து நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் தருவீராக. உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் சுவாமி. உமது திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பா. அதற்குரிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. சாத்தான் விதைக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவரே கள்ளத்தனமான வாழ்க்கைகளில் இருந்து வெளியிலே வந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் உண்மையோடு நடந்து விண்ணகத்திற்குரிய எல்லாவற்றையும் பெற்று கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த வயதிலே எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, யார் யாரெல்லாம் இந்த நாளில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் வர வேண்டும், என் பரலோக காட்சிகளை காண வேண்டும், என் தந்தையை ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தை, இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு
கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கண்ணின் ஆதர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். விண்ணக தேவைகளை நாம் அறிந்து கொண்டு விண்ணகத்திற்குரிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். இந்த நேரத்தில் நற்கரணின் ஆதர்தாமே நமக்கு பக்கபலனாய் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.